வெல்கம் டு எஸ்எஸ் சேனல். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது இன்ஸ்டன்ட் காஃபியை நான் சொல்கிற போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ஆசமாக இருக்கும். பிஃபோர் தட், நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி எப்படிங்க யூஸ் பண்ணுவோம், பாலில் டைரெக்டாக இன்ஸ்டன்ட் காஃபியை போட்டு சுகர் ஆட் பண்ணிட்டு தானே போடுவோம். பட் அப்படி பண்ணாமல் நான் சொல்கிற அப்போல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். காஃபி டேஸ்ட் ரியலாக இட் வில் பி வெரி ஆசம். ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் போலே இருக்கும். நல்லா சுட சுட ஒரு ஹோட்டல் டேஸ்ட் காஃபி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். நான் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கிளாஸ் பால் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன். இந்த ஒரு கிளாஸ் பாலுக்கு நீங்கள் அதே கிளாஸ் அளவில் கால் கிளாஸ் தண்ணி எடுத்துக்கங்க. இந்த கிளாஸ் பாலுக்கு நீங்கள் கால் கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அதை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு சூடு பண்ணணும். வாட்டர் வந்து சூடு பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு, அது வந்து ரொம்ப ஹீட் ஆகணும்னு இல்லை, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோன்னே இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கு இல்லைங்களா, நார்மல் காஃபி பவுடர் கிடையாது, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் நான் சொல்கிறது. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நான் காஃபி பவுடர் 1 டேபிள் ஸ்பூனும் சுகர் 2 டேபிள் ஸ்பூன்ஸும் போடுறேன். 1:2 ரேஷியோவில் போடுறேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட்டும் அந்த காஃபி டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னா அதுக்கேற்ற போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை போல் ரெண்டுமே காஃபியும் சுகரும் ரெண்டுமே அதுலேயே போட்டு சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வைக்க வச்சுட்டு 1 or 2 மினிட்ஸில் சிம்லேயே கொதிக்கணும். ஹையில் வைக்கக்கூடாது, சிம்லேயே கொதிக்கணும். அந்த சிம்லேயே 1 or 2 மினிட்ஸில் நல்லா கொதிச்சிடும். நல்லா கொதிச்சிட்டோன்னே ஆஃப் பண்ணிடணும். பால் வந்து நம்ம ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருப்போம். சில்லுன்னு இருக்கிற பாலில் ஊற்றக்கூடாது. ஆல்ரெடி சூடு பண்ணி பால் வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில், நான் ஒரு கிளாஸ் காட்டினேன் இல்லைங்களா, அதை தான் இப்போ வேறு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இந்த டிகாஷனை ஊற்றணும். பாலில் டிகாஷன் ஊற்றுங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு முறை இந்த டிகாஷனில் பால் ஊற்றினேன், பால் வந்து திரிஞ்சு போச்சு. ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ண சொல்ல, சூடு பண்ண பாலில் தான் டிகாஷன் எடுத்து ஊற்றுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது 2 டைம்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைல் இன்ஸ்டன்ட் காஃபி வீட்லேயே ரெடி பண்ணலாங்க. ஈவன் ஃபில்டர் காஃபி டேஸ்ட் வரும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த டிப்ஸ் தெரிஞ்சிருந்தால் ஓகே. தெரியலன்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், see you, bye.